அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். 10 தொகுதிகளில் அதிமுகவை முந்தும் பாரதிய ஜனதா கட்சி. தமிழகத்தில் 18வது மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற்று முடிந்துள்ளது. இந்தியா முழுவதும் 7 கட்டங்களாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சியே அதிக இடங்களை பெற்று 3வது முறையாக ஆட்சியை கைப்பற்றும். 3வது முறையாக பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்களே பதவி ஏற்பார் என்று கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி இந்த முறையும் பெரும்பான்மை பெறாது என்று கூறப்பட்டு வருகிறது. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் இவ்வாறு கூறினாலும் கூட, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளின்படி காங்கிரஸ் கட்சி ஒரு சில இடங்களில் அதிக இடங்களை பெறும் என்று கூறப்பட்டு வருகிறது. சென்ற தேர்தலை விட இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அதிக இடங்களை பெறும் என்றும் கூறப்பட்டு வருகிறது. இந்தியா கூட்டணியில் தலைமை வகிக்கும் காங்கிரஸ் கட்சியானது வட மாநிலங்களில் பல மாநில கட்சிகளோடு கூட்டணி அமைத்தது. பிறகு ஒரு சில கட்சிகள் அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டது. இது காங்கிரஸ் கட்சிக்கு பெரும் இழப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட, இந்த தேர்தலில் அதிக இடங்களில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் என்றே கூறப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி என மொத்தமாக உள்ள 40 தொகுதிகளுக்கும் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெற்று முடிவுற்றது. இந்த 40 தொகுதிகளில் 10 தொகுதிகளில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவை பின்னுக்கு தள்ளி பாரதிய ஜனதா கட்சி முன்னேறுகிறது. அந்த தொகுதிகளில் முதல் தொகுதியாக கருதப்படுவது கன்னியாகுமரி தொகுதி. கன்னியாகுமரி தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் விஜய் வசந்த் அவர்களும், அதிமுகவின் சார்பில் பசிலியான் நசரேத் அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மரிய ஜெனிஃபர் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றாலும் கூட, 2வது இடத்தை பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளரான பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பெறுகிறார். இவர் ஏற்கனவே இந்த தொகுதியில் இருமுறை வெற்றி பெற்று இணை அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளவர். திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி. திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ராபர்ட் புருஸ் அவர்களும், அதிமுகவின் சார்பில் ஜான்சிராணி அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நயினார் நாகேந்திரன் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சத்யா அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இந்த தொகுதியிலும் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி பாரதிய ஜனதா கட்சி முன்னேறுகிறது. பாரதிய ஜனதா கட்சியின் இத்தொகுதியில் போட்டியிட்ட நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஏற்கனவே திருநெல்வேலி தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்து வரக்கூடியவர். இவர் ஏற்கனவே அதிமுகவில் வெற்றிகரமாக அரசியல்வாதியாக திகழ்ந்தவர். இவர் அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார் அதிமுக அரசில். ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி. தமிழகத்தின் 3 முறை முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவிலிருந்து வெளியேறிய பின்பு முதல் முறையாக இந்த தேர்தலை சந்திக்கிறார். இவர் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்து சுயேட்சையாக பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிட்டுள்ளார். திமுகவின் சார்பில் ஐயுஎம்எல் கட்சியின் வேட்பாளரான நவாஸ் கனி அவர்களும், அதிமுகவின் சார்பில் ஜெயபெருமாள் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சந்திரபிரபா அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இங்கு ஓபிஎஸ் அவர்களே வெற்றி பெறுவார் என்று கூறப்படுகிறது. அதிமுகவை பின்னுக்கு தள்ளுகிறார். தேனி நாடாளுமன்ற தொகுதி. இங்கு திமுகவின் சார்பில் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களும், அதிமுகவின் சார்பில் நாராயணசாமி அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அமமுகவினுடைய பொதுச் செயலாளரான டிடிவி தினகரன் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மதன் ஜெயபால் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இங்கு அதிமுக வேட்பாளர் நாராயணசாமியை பின்னுக்கு தள்ளி டிடிவி தினகரன் 2வது இடத்தை பெறுகிறார். சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி. திமுகவின் சார்பில் காங்கிரஸ் கட்சியின் கார்த்திக் சிதம்பரம் அவர்களும், அதிமுகவின் சார்பில் சேவியர் தாஸ் அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தேவநாதன் யாதவ் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் எழிலரசி அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இங்கு 2வது இடத்தை தேவநாதன் யாதவ் அவர்கள் பெறுகிறார். பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி. திமுகவின் சார்பில் கே என் நேருவின் மகனான அருண் நேரு அவர்களும், அதிமுகவின் சார்பில் சந்திரமோகன் அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஐஜேகே கட்சியின் தலைவரான பாரிவேந்தர் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தேன்மொழி அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இங்கு திமுக வெற்றி பெறுகிறது. ஐஜேகே கட்சியின் தலைவரான பாரிவேந்தர் அவர்கள் 2வது இடத்தை பெறுகிறார். அவரே இத்தொகுதியின் சிட்டிங் எம்பியாகவும் இருந்து வருகிறார். இவர்
சென்ற முறை திமுக கூட்டணியில் இத்தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் ஆ மணி அவர்களும், அதிமுகவின் சார்பில் அசோகன் அவர்களும், பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் சௌமியா அன்புமணி அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அபிநயா அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இங்கு சௌமியா அன்புமணி முதல் இடத்திற்கு கடுமையான போட்டியை ஏற்படுத்துகிறார். திமுகவே வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது. திமுக வெற்றி பெற்றால் இரண்டாவது இடத்தை பாட்டாளி மக்கள் கட்சி பெறுகிறது. வேலூர் நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் கதிர் ஆனந்த் அவர்களும், அதிமுகவின் சார்பில் பசுபதி அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அக்கட்சியில் கூட்டணி அமைத்துள்ள புதிய நீதி கட்சியின் தலைவரான ஏ சி சண்முகம் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மகேஷ் ஆனந்த் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். 2019 தேர்தலிலேயே ஏ சி சண்முகம் அவர்கள் கடுமையான போட்டியை ஏற்படுத்தினார். இப்பொழுதும் இரண்டாவது இடத்தை பெறுவார் என்று கூறப்படுகிறது. புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வைத்தியலிங்கம் அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நமச்சிவாயம் அவர்களும், அதிமுகவின் சார்பில் தமிழ்வேந்தன் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மேனகா அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இங்கு நமச்சிவாயம் முதல் இடத்தை பெறுவதற்கு கடுமையான போட்டியை ஏற்படுத்துகிறார். இங்கு இழுபறியில் உள்ளது. இத்தொகுதி திமுக கூட்டணிக்கும் பாரதிய ஜனதா கூட்டணிக்கும் இடையே கடுமையான போட்டி ஏற்பட்டுள்ளது, இழுபறியில் உள்ளது. நன்றி.